நிலவட்டமாக என்று பொருள்படக்கூடிய அஸ்ஸலாமு அலைக்கத்தை உரித்தாக்கி என்னுடைய உரையை துவக்குகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, பர்மா என்று ஒரு காலத்திலே அழைக்கப்பட்ட இன்றைய மியான்மர் தேசத்தில் பௌத்த பேரினவாதிகள் அங்கே வாழக்கூடிய அப்பாவி முஸ்லிம்களை மியான்மர் ராணுவத்தோடு கரம் கோர்த்துக் கொண்டு கொத்து கொத்தாக அங்கே ஒரு இனப்படுகொலையை நிகழ்த்தி வருகிறார்கள். அந்த இனப்படுகொலையை கண்டித்தும் இந்திய தேசத்தில் மதவாத ஆட்சியை நடத்தி கொண்டு தந்தை பெரியார் அவர்கள் பக்குவப்படுத்தி வைத்திருக்கின்ற இந்த தமிழகத்தை சமூக நீதியை பறித்து ஏழை மாணவர்களின் மருத்துவ கனவுகளை சிதைத்து தமிழகத்திலே நீட் என்று சொல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய அபத்தமான ஒரு தேர்வை முன்னிறுத்திய மத்திய அரசை கண்டித்தும் மத்திய அரசின் காலை நக்கி பிழைத்துக் கொண்டிருக்கின்ற எடப்பாடி அரசை கண்டித்தும் இந்த பொதுக்கூட்டத்தை கொட்டுகின்ற மழையும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஏன் என்று சொன்னால், எத்தகைய அடக்குமுறை வந்தாலும் அதை தமிழகமும் எதிர்கொள்ளும், தமிழகத்து மாணவர்களும் எதிர்கொள்வார்கள். இயற்கை சீற்றம் நம்மை சற்று கஷ்டப்படுத்தினாலும் நாம் சொல்ல வேண்டிய கருத்துக்களை சேர வேண்டிய இடத்துக்கு சொல்லி அனுப்ப வேண்டிய கால சூழலையே நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்காகத்தான் கொட்டுகின்ற மழையிலும் இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நீட் என்று சொல்லக்கூடிய அந்த தகுதி தேர்வால் தமிழகத்திலே அனிதா என்று சொல்லக்கூடிய ஒரு அன்பு சகோதரியை இழந்து இன்று தமிழகம் போர்க்களத்தை போன்று கல்லூரி மாணவர்கள் தொடங்கி பள்ளி மாணவ மாணவிகள் வரை களத்தை தமிழகத்தின் தேசிய நெடுஞ்சாலைகளை உசுரப்படுத்தக்கூடிய போராட்டங்களை நடத்தி கொண்டிருப்பதை நீங்கள் அனைவரும் அறிவீர்கள். நீட் தேர்வுக்கு எதிராக சகோதரி அனிதா தன்னுடைய உயிரை துறந்திருக்கிறார். 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1176 மதிப்பெண்களை பெற்று 1196.76 தகவல் மதிப்பெண் என்று சொல்லக்கூடிய அந்த கட் ஆஃப் மதிப்பெண்களை பெற்று இன்று மருத்துவர் என்ற கனவோடே தன்னுடைய உயிரை பிறந்தவள் சகோதரி அனிதா. தன் ஊர் மக்கள் ஒட்டுமொத்த மக்களின் மருத்துவ கனவை ஒற்றை ஆளாக சுமந்தவள் அனிதா. மறுக்க முடியாத உண்மை, இந்த நுழைவு தேர்வுக்கு எதிராக இவ்வளவு ஏழ்மையிலும் இந்த தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றம் வரை நீதி கேட்டு சென்று சட்ட போராட்டம் நடத்தியவள் இந்த அனிதா. இந்த அனிதாவைத்தான் சமூக நீதிக்கு எதிரான போராட்டத்தை பங்கெடுத்து தோல்வியை தழுவிய சகோதரி அனிதா இன்று ஆட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய நீல திமிழங்கலத்தை போன்று ஆட்சி செய்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு அவர்களினுடைய தூண்டுதலின் பெயரால் இன்று தற்கொலை செய்து தமிழ்நாட்டிலே மாணவ சமூகத்திற்கு மத்தியிலே ஒரு புரட்சி தீயை பற்ற வைத்தவள் தான் இந்த அனிதா. இந்த அனிதாவினுடைய மரணத்திற்கு நீதி கேட்கும் வகையிலே இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். அனிதாவின் மரணம் மட்டுமல்ல, நீட் தேர்வுக்கு எதிராக தமிழக மக்களை உசுரப்படுத்தி இருக்கிறது என்று சொன்னால் தந்தை பெரியார் அவர்கள் முன்மொழிந்த அந்த சமூக நீதி கொள்கைக்கு எதிராக இந்த நீட் தேர்வை ஆட்சியாளர்கள் முன்மொழித்திருப்பதைத்தான் நாங்கள் கடுமையாக இருக்கிறோம். எனக்கு முன்னால் பேசிய அண்ணன் பாதுஷா அவர்கள் சொன்னார்கள், நீட் தேர்வு என்றால் என்ன என்பதை மிக தெளிவாக சொன்னார்கள். மாநில பாடத்திட்டத்திலே பயின்று 1வது முதல் 12ஆம் வகுப்பு வரை மாநில பாடத்திட்டத்திலேயே பயின்று கஷ்டப்பட்டு நல்ல மதிப்பெண்களை பெற்ற இந்த தமிழகத்து மாணவர்கள் மாநில பாடத்திட்டத்தையும் தாண்டி மத்திய அரசு கல்விக் கொள்கையை
மத்திய பாடத்திட்டத்திலே ஒரு தேர்வை எழுதி படித்ததை விட்டுவிட்டு படிக்காத இன்னொரு துறையிலிருந்து கேள்வியை முன்வைத்து அந்த தேர்வை சந்தித்து வெற்றி பெறுபவர்கள் மட்டும்தான் தமிழகத்திலே மருத்துவராக முடியும், இந்திய தேசத்திலே மருத்துவராக முடியும் என்று ஒரு முட்டாள்தனமான திட்டத்தின் பெயர்தான், ஒரு முட்டாள்தனமான ஒரு தேர்வின் பெயர்தான் நீட்டாக இன்று நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நீட் தேர்வு என்பது 2013 ஆண்டில் இந்திய தேசத்தை ஆட்சி செய்து கொண்டிருந்த காங்கிரஸ் அரசால் முன்மொழியப்பட்ட ஒரு தேர்வு. காங்கிரசினுடைய அரசாங்கம் நீட் தேர்வை முன்மொழிந்த போது நாடு முழுவதும் இருந்திருக்கக்கூடிய மாநில அரசுகள் கடுமையாக எதிர்த்தார்கள். தமிழகம் உட்பட, கேரளா உட்பட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் தங்களுடைய உரிமையை நீட் தேர்வு பறிக்கிறது என்று சொல்லி மாநில உரிமையிலே தலையிடக்கூடிய இந்த நீட் தேர்வை நீங்கள் தடை செய்ய வேண்டும் என்று உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு போட்டார்கள். உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு கொடுத்தது, நீட் தேர்வு என்பது மாநில அரசுகளின் உரிமையிலே தலையிடுகிறது, எனவே இந்த நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்கிறோம் என்று இந்த தேசத்தினுடைய உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மறுக்க முடியாத உண்மை, காலம் கழிந்தது. காங்கிரசினுடைய ஆட்சி இந்திய தேசத்திலே அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு நரேந்திர மோடி என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு நாடோடியால் இந்த நாட்டினுடைய பிரதமர் பதவி கைப்பற்றப்பட்ட பிறகு இதே உச்ச நீதிமன்றம் நீட் தேர்வுக்கு அனுமதி அளித்து தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. 2016 ஆண்டு மீண்டும் இந்தியாவிலே நீட் தேர்வு முன்மொழியப்பட்டது. அந்த நீட் தேர்வுக்கு எதிராக நிறைய சட்ட போராட்டங்கள் நடைபெற்றன. தமிழகத்தின் எதிர்கட்சிகள் மிக கடுமையாக நீட் தேர்வை எதிர்த்ததை பல்வேறு மாணவ அமைப்புகள் நீட் தேர்வை எதிர்த்தார்கள். அது மட்டுமல்ல, தமிழகத்தை தற்போது ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அன்றைய பொதுச் செயலாளரும் அன்றைய முதலமைச்சருமாக இருந்த செல்வி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்திலே சொன்னார், ஏழை மாணவர்களுடைய மருத்துவ கனவை தகர்க்கின்ற ஒரு இருநிலைக்கு தள்ளப்படுகின்ற அந்த நீட் தேர்வை ஒரு காலத்திலும் தமிழ்நாட்டிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரிக்காது. என்னுடைய ஆட்சியிலே, அண்ணா திமுகவின் ஆட்சியிலே ஒரு காலத்திலும் நீட் தேர்வை தமிழகத்துக்குள்ளே நுழைய விடமாட்டோம் என்று சொல்லி அன்றைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் தமிழக முதலமைச்சருமான அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள். இன்று அவரின் பெயரை சொல்லிக் கொண்டு ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு அயோக்கிய கூட்டம் எடப்பாடி அரசு மத்திய அரசின் காலை நக்கி பாரதிய ஜனதா கட்சியைச் சேர்ந்த பண்டார பரதேசிகள் எதை கக்குகிறார்களோ அதை பழித்து நக்கக்கூடிய ஒரு நக்கத்தனமான அரசை இன்று தமிழகத்திலே ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய விளைவு இன்று ஜெயலலிதா எதிர்த்த இந்த நீட் தேர்வு இன்று தமிழகத்திலே அனுமதித்திருக்கிறார்கள். அதனுடைய விளைவுதான் சகோதரி அனிதா அவர்கள் உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள் என்பதை நான் இந்த இடத்திலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். நீட் தேர்வுக்கு எதிராக மாணவர்கள் மதுரை உயர் நீதிமன்றத்திலே வழக்கு தொடர்ந்தார்கள். நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் என அன்றைக்குரிய சகோதரர்களே, நீட் தேர்வு என்பது ஏதோ ஒரு சாதாரண ஒரு தேர்வை போன்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. அது பார்ப்படையும் தமிழகத்திலே ஏன் பாடத்திட்டங்களிலே கொள்ளைப்புறமாக வருவதற்கான ஒரு வழியாக இந்த நீட் தேர்வை நாம் பார்க்க வேண்டும், நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். மதுரை உயர் நீதிமன்றத்திலே மாணவ சமூகம் வழக்கு பதிவு செய்தார்கள். 12 வரை நாங்கள் கஷ்டப்பட்டு எங்களுடைய பெற்றோர்கள் அணுகு வைக்க கூடாததை எல்லாம் அணுகு வைத்து எங்களை படிக்க வைத்தார்கள். 12 வரை நாங்கள் கஷ்டப்பட்டு படித்து 1000 மேற்பட்ட மதிப்பெண்களை பெற்றோம். எங்களுக்கு மருத்துவத்துறையிலே இடமில்லை என்று சொல்கிறார்கள். நீட் என்று சொல்லக்கூடிய மத்திய கல்வி பாடத்திட்டத்திலே நாங்கள் தேர்வு எழுதி அதிலே வென்றால் மட்டுமே எங்களால் மருத்துவம் படிக்க முடியும் என்று சொல்கிறார்கள். 12 நாங்கள் படித்த படிப்புக்கு மதிப்பில்லையா, நாங்கள் 12 எடுத்த மதிப்பெண்களுக்கு மதிப்பில்லையா என்று
நீதிமன்றத்திலே வழக்காடினார்கள். மதுரை உயர் நீதிமன்றமும் மாணவ சமூகத்தினுடைய நியாயமான கோரிக்கையை ஏற்றது. மத்திய ஆட்சியாளர்களிடம் கேள்வி எழுப்பியது. மாணவர்கள் எதை முன்வைத்து கேள்வி வழக்கு போட்டார்களோ அதே கேள்வியை உயர் நீதிமன்றம் மத்திய ஆட்சியாளர்களிடம் முன்வைத்தது. உடனடியா என்ன செஞ்சா, இந்த மத்திய கல்வித்துறை என்ன பண்ணுச்சு, உச்ச நீதிமன்றத்துல மேல்முறையீட்டுக்கு போன. மேல்முறையீட்டுக்கு போய் மதுரை உயர் நீதிமன்றத்தினுடைய அந்த வழக்கை மதுரை உயர் நீதிமன்றம் விசாரிக்கவே கூடாது. உச்ச நீதிமன்றத்தை தவிர வேற எந்த நாட்டிலே, இந்த நாட்டிலே இருக்கக்கூடிய எந்த மாநிலத்திலும் இயங்கிக் கொண்டிருக்கின்ற உயர் நீதிமன்றங்களும் நீட் தேர்வு சம்பந்தமான வழக்கு வந்தால் விசாரிக்க கூடாது என்று சொல்லி ஒரு ஜனநாயகத்திற்கு எதிரான ஒரு உத்தரவை நீதிபதி என்ற பெயரிலே உட்கார்ந்திருக்கக்கூடிய பார்ப்பனிய கோமாளிகள் நீட்டுக்கு எதிராக, நீட்டுக்கு ஆதரவாக ஒரு உத்தரவை போட்டார். அதனுடைய விளைவு நாடு முழுவதும் நீட் தேர்வு இன்று அமல்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் என் அன்றிக்கைகளே சகோதரர்களே சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நீதிமன்றம் வழக்கை விசாரிக்க கூடாது என்று சொல்லி உச்ச நீதிமன்றம் உத்தரவு போடுறார். என்ன வழக்கு, ஒரு பாடத்திட்டம் ஒரு தேர்வு சம்பந்தமான வழக்கை கூட விசாரிப்பதற்கு தடை போடுகிறார்கள் என்று சொன்னால் அந்த தேர்விலே அப்படி என்ன இருக்கிறது என்பதை ஆராய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். நாடு முழுவதும் நீட் தேர்வை ஏற்றுக் கொண்டார்கள். தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் மட்டும் நீட் தேர்வை எழுத மறுக்கிறார்கள். என்ன காரணம், தமிழகத்திலே இருக்கக்கூடிய மாணவர்கள் தேசிய அளவிலான இந்த தகுதி தேர்வை எழுதும் அளவிற்கு அவர்களுடைய தரம் இன்னும் உயரவில்லை. தமிழக மாணவர்களுக்கு கல்வி தரம் உயரவில்லை. அந்த தேசிய அளவிலே தகுதி தேர்வை எழுதக்கூடிய அளவிற்கு தமிழகத்தினுடைய தமிழக அரசினுடைய பாடத்திட்டமும் இல்லை என்று சொல்லி சில கோமாளிகள் பேசுகிறார்கள். பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள் நாடே ஏற்றுக்கொள்ளும் போது தமிழகம் மட்டும் ஏன் எதிர்க்கிறது என்கிறார்கள். பல்வேறு கேள்விகளை இங்கே முன்வைக்கிறார்கள். நன்றிக்குரிய சகோதரர்களே, ஒரு விஷயத்தை தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நான் தெளிவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். நாங்கள் நீட் தேர்வை ஏன் எதிர்க்கிறோம், தமிழகம் ஏன் நீட் தேர்வை எதிர்க்கிறது, சிந்தித்து பார்க்க வேண்டும். காலம் காலமாக தமிழகத்திலே மருத்துவ கல்லூரிகள் ஒன்றை தொடங்கியதிலிருந்து இன்று தமிழகத்திலே 22 மருத்துவ கல்லூரிகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 22 மருத்துவ கல்லூரிகளிலும் கடந்த ஆண்டு வரை மருத்துவ படிப்புக்கான சேர்க்கை எந்த அடிப்படையிலே நடைபெற்றது என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், எந்த அடிப்படையிலே என்று பார்த்தால் தமிழகத்திலே 69% இடஒதுக்கீட்டு அடிப்படையில 12ஆம் வகுப்பு படிப்பிலே அதிக மதிப்பெண் பெற்றவர்களை அவர்கள் சார்ந்திருக்கின்ற சமூக அடிப்படையிலே, சமூக நீதியின் அடிப்படையிலே தான் மருத்துவ படிப்புக்கான அந்த ஒரு மாணவர் சேர்க்கையை இதுவரை தமிழகம் கடந்த ஆண்டு வரை தமிழகத்திலே அப்படித்தான் மருத்துவ சேர்க்கை நடந்திருக்கிறது. அந்த சேர்க்கை முறையை பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்த பிறகு என்ன சொல்கிறார்கள், தவறான தகுதி தேர்வு இது, சமூக நீதி அடிப்படையிலே, இடஒதுக்கீடு அடிப்படையிலே, சாதி அடிப்படையிலே மருத்துவ படிப்புக்கான இடத்தை ஒதுக்க கூடாது. இந்த சமூக நீதி முறை, இந்த இடஒதுக்கீடு முறை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்ற முழக்கத்தை பாரதிய ஜனதா கட்சியும் ஆர்எஸ்எஸ்ஸும் முன்வைக்கிறது. பெரியார் பூமியிலே சமூக நீதியை தகர்த்துவிட்டு மருத்துவ கல்லூரியை ஆக்கிரமிப்பதற்கான முயற்சி என்று ஆரம்பத்திலே மனிதநேய மக்கள் கட்சி இதை பதிவு செய்தது. அதே போன்றுதான் இன்று நிகழ்காலத்திலே மனிதநேய மக்கள் கட்சி எதை முன்மொழிந்ததோ அதே சம்பவம் இன்று அரங்கேறியிருக்கிறது. என் அன்றைக்கு நீங்க சகோதரர்களே, இடஒதுக்கீடு முறை தவறான முறை என்று சொன்னாது பாரதிய ஜனதா கட்சி. நாங்கள் கேட்கிறோம், இடஒதுக்கீடு முறை தவறான முறை என்று சொன்னால் தமிழக மாணவர்கள் தகுதி குறைந்தவர்களாக நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களை விட அடிமுட்டார்கள் இந்த தேசத்திலே யாரும் இல்லை என்பதை மிக ஆதாரப்பூர்வமாக நான் இங்கே பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். காலம் காலமாக இடஒதுக்கீட்டு முறையில் தான் தமிழகத்திலே மாணவர்கள் மருத்துவ கல்வி பயின்றார்கள். மாணவர்கள் மருத்துவ கல்வி பயின்று எந்த தகுதி தேர்வுகள் இல்லை, இடஒதுக்கீடு முறையில் தான் சிறைத்தானா, இடஒதுக்கீடு முறையில் தான் தேர்வு செய்யப்பட்டு மருத்துவ படிப்பை படித்தான். ஆனால்
நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மாநிலங்களிலே மருத்துவ கல்லூரி படிப்பை படித்து முடித்துவிட்டு அந்த மருத்துவ துறையிலே தேர்வான அந்த மருத்துவர்கள் செஞ்ச சாதனை பட்டியலை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, நல்வாழ்வு பட்டியல், நல்வாழ்வு அளவுகோல் பட்டியல், இங்கிலீஷ்ல வந்து ஹெல்த் பேராமீட்டர் என்று சொல்லுவார்கள், அப்படிப்பட்ட அந்த வளர்ச்சி பட்டியலை நீங்கள் நாடு முழுவதும் ஒப்பிட்டு பார்த்தீர்கள் என்று சொன்னால், எந்த தகுதி தேர்வும் எழுதாத, நீட்டை எழுதாத, எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் எழுதாத தமிழகத்து மாணவர்கள் தான் இந்தியா முழுவதும் இரண்டாவது இடத்திலே சுகாதாரத்துறையிலும் மருத்துவத்துறையிலும் நாடு முழுவதும் இரண்டாவது இடத்திலே தமிழகம் தான் விளங்கிக் கொண்டிருக்கிறது என்பதற்கு என்னால் பட்டியல் போட முடியும். குறிப்பாக இன்றைய பிரதமராக இருக்கக்கூடிய கோமாளி நரேந்திர மோடி ஆட்சி செய்த குஜராத் மாநிலம் தான் நாடு முழுவதும் இயங்கக்கூடிய மாநிலங்களிலே நம்பர் ஒன் மாநிலம் என்று சொல்லக்கூடிய, முதல் மாநிலம் என்று சொல்லக்கூடிய பட்டியலிலே பாரதிய ஜனதா கட்சியும் சில பாரதிய ஜனதா கட்சியிடம் வாங்கி திண்டுகின்ற சில தொலைக்காட்சி ஊடகங்களும் குஜராத்தை ஒரு ரோல் மாடல் மாநிலமா முன்வைக்கிறார். அந்த ரோல் மாடல் குஜராத்தில் இருந்து நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பெரியார் பூமி தமிழகத்தை நான் மருத்துவத்துறையிலே ஒப்பிட்டு பார்க்க நான் விரும்புகிறேன். எந்த அடிப்படையில் பார்த்தா, பச்சிளம் குழந்தைகள் பிறக்கின்ற குழந்தைகள் இறப்பு விகிதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மருத்துவ அளவு குறியீட்டிலே ஐஎம்ஆர் என்று சொல்லுவார்கள், அந்த பச்சிளம் குழந்தைகள் இறப்பு விகிதத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குஜராத்திலே 1000 குழந்தைகள் பிறந்தால் 38 குழந்தைகள் இறக்கிறது. 1000 குழந்தைகளுக்கு 38 குழந்தைகள் குஜராத்திலே மருத்துவமனையிலே பிறக்கின்ற போதே இறந்து விடுகிறார்கள். அதே தமிழகத்திலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், 1000 குழந்தைகளுக்கு 21 குழந்தை தான் இறக்கும். ரோல் மாடல் நரேந்திர மோடி ஆண்டே குஜராத்திலே மருத்துவத்துறை எப்படி இருக்கு, பிறந்த குழந்தை 1038 சாகுது. எந்த தேர்வும் எழுதாத எழுதாமல் இடஒதுக்கீடு கோட்டால முறை படித்த தமிழகம், தமிழகத்து மாணவர்கள் மருத்துவர்களாக உருமாறிய பிறகு தமிழகத்திற்கு அவர்கள் செய்த சேவையின் காரணமாக 1021 குழந்தை தான் இறக்கும். பேறுகால தயத்துல இறக்கின்ற அந்த இறப்பு வீதத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால், தமிழக குஜராத்தில் 100,000 பேருக்கு 122 பேர் பேறுகால குழந்தை பிறக்கின்ற போது இறந்து விடுகிறார்கள், 122 பேர். ஆனால் தமிழகத்திலே 100,000 பேருக்கு 79 பேர் மட்டும்தான் இறக்கிறார்கள். எந்த தேர்வும் எழுதாமல், நீட் தேர்வை எழுதாமல், பெரியார் சொன்ன இடஒதுக்கீட்டு அடிப்படையில் தேர்வு செய்யப்பட்ட மாணவர்கள் மருத்துவத்துறையிலே சாதித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, நாடு முழுவதும் வாழக்கூடிய மக்களினுடைய மனிதர்களினுடைய சராசரி வாழ்வு முறையை நீங்கள் பார்த்தால், குஜராத்திலே வாழக்கூடிய ஒரு குஜராத்தி அவனுடைய ஆயுள் கால் சராசரி வாழ்நாள் நீங்க பார்த்தீங்கன்னா 66.8%. தமிழ்நாட்டிலே வாழக்கூடிய மனிதர்களின் சராசரி வாழ்நாள் பார்த்தீங்கன்னா 30.9%. எந்த அளவுக்கு பாருங்க, அவனுடைய ஆரோக்கியத்துல இது வந்து 68.8 பெருசா 30.9 பெருசான்னு கேட்கக்கூடாது, ரேங்க் தான் இது. 1வது ரேங்க் எடுத்தவனுக்கும் 50வது ரேங்க் எடுத்தவனுக்கும் வித்தியாசம் இருக்கு. அப்படித்தான் குஜராத் சராசரி மனிதனுடைய வாழ்நாளில் கூட பின்னுக்குத்தான் இருக்கிறது. அது மட்டுமில்லாமல் உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகளின் எண்ணிக்கை அடிப்படையிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், குஜராத்திலே குஜராத் உடல் வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் குஜராத்திலே 41.6% பேர் இருக்கிறார்கள், தமிழ்நாட்டிலே 30.9% பேர் இருக்கிறார்கள் என்று சொன்னால், நாங்கள் கேட்கிறோம், என் மதிப்பிற்கும் மரியாதைக்குரிய மானமுள்ள தமிழர்களே, எப்படி இந்த நீட் தேர்வை நாம் ஏற்றுக்கொள்வது? நம்முடைய மாணவர்கள் தகுதி இல்லாதவர்களா? அனைத்து தகுதியும் இருக்கிறது. எந்த நுழைவு தேர்வும் எழுதாமல் மருத்துவத்துறையில தொடர்ந்து முன்னேறி கொண்டு சாதனை படைத்துக் கொண்டிருக்கின்ற மாணவர்களுக்கு அவர்கள் அறியாத மத்திய அரசின் பாடத்திட்டத்தை மருத்துவத்துறையிலே புகுத்துவது எந்த வகையிலே நியாயம் என்று கேட்கிறோம். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, தமிழகம் நாடு முழுவதும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், மருத்துவத்துறையிலே நம்பர் 1 முதல் மாநிலமாக விளங்கி இருப்பது
கேரளா, இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கிறது என்று சொன்னால், என் அன்பிற்குரிய சகோதரர்களே, அனைத்து பாடத்திட்டங்களும் தமிழகத்திலே சரியாகத்தான் இருக்கிறது. மாணவர்களும் சரியான கல்வியை தான் கொடுக்கிறார்கள். மாநில பாடத்திட்டமும் சரியாகத்தான் இருக்கிறது. இருந்த போதிலும் தமிழகத்திலே நீட் தேர்வை புகுத்தி தமிழக மாணவர்கள் மருத்துவர்களாக மாறவிடாமல் தடுப்பதற்கான யுக்தியை மத்திய அரசு கையாளுகிறது என்று சொன்னால், இந்த கையாளலுக்கு என்ன காரணம் என்று நாம் பார்ப்போம் என்று சொன்னால், தமிழகத்திலே மருத்துவ கல்லூரிகள் அதிகம். இந்தியாவில எங்கும் இல்லாத அளவிற்கு தமிழகத்தில்தான் மருத்துவ கல்லூரிகள் அதிகமாக இருக்கிறது. 2,750 மருத்துவ படிப்புக்கான மாணவர்கள் சேர்க்கை ஆண்டுதோறும் நடக்கிறது. அதுல 15% 415 சீட்டு மத்திய அரசு தன்னுடைய ஒதுக்கீட்டுக்காக எடுத்துக் கொள்கிறது. மீதமுள்ள 2,338 இடங்களிலே தமிழ் மாணவர்கள் தான், தமிழகத்தை சேர்ந்தவர்கள் தான், மாநில பாடக்கல்வியை படித்தவர்கள் தான் மருத்துவர்களாக கடந்த ஆண்டு வரை வளம் வந்திருக்கிறார்கள். ஆனால் இந்த ஆண்டு என்ன நிலைமை? 2,338 மருத்துவ படிப்புக்கான அந்த இடங்களில் இன்று மாநில பாடத்திட்டத்திலே பயின்றி மருத்துவருக்கான படிப்புக்கு தேர்வானவர்களுடைய எண்ணிக்கை வெறும் 5. விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவிற்கு வெறும் 5 மாணவர்கள் தேர்வாயிருக்கிறார்கள். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான மருத்துவ சீட்டுகளை வட மாநிலத்தைச் சேர்ந்த சேட்டுமார்களும் ஊழல் போட்ட பார்ப்பனர்களும் இங்கே அபகரித்துக் கொண்டு தமிழக மாணவர்களை படிக்க விடாமல் தமிழக மாணவர்களுடைய இடத்தை அவர்கள் பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னால், சேட்டாம் படிக்கிறதுக்கு தமிழ்நாட்டில் நாங்க கல்லூரி கட்டி வைக்க வேண்டுமா? கேட்கிறோம். ஏழைவர்கள் இப்படி செய்கிறார்கள். சமூக நீதியை ஒடுக்கிவிட்டு, இடஒதுக்கீடு முறையை ஒதுக்கிவிட்டு, மனு தர்மத்தை RSS முன்மொழிகின்ற அந்த மன சிறுமதியை இந்தியாவில் அமுல்படுத்துவதற்கு பாரதிய ஜனதா கட்சியும் RSS இன்று அவர்களை நக்கி பிழைக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கோமாளிகளும் குடியாய் குடித்துக் கொண்டிருக்கிறார்கள். பார்ப்பனிய கலாச்சாரத்தை, அந்த தீண்டாமை கொடுமையை, அந்த மனு சுருமதியை மீண்டும் இந்தியாவிலே புகுத்துவதற்கு அவர்கள் தயாராகிவிட்டார்கள். அதற்காகத்தான் இன்று பாரதிய ஜனதாவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய சில கோமாளிகளும் ஒன்றாக கரம் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தேசிய செயலாளராக இருக்கக்கூடிய அச்சு ராஜாங்கிற ஒரு பொறுப்புக்கு இன்னைக்கு மணிவிழா. அந்த மணிவிழாவுக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி நேரடியாக போய் பூங்கொத்து கொடுத்து வாழ்த்து சொல்லிட்டு வந்திருக்கார். அது அவருடைய தனிப்பட்ட உரிமை என்று நாம் அமைதியாக இருக்க முடியாது. நூற்றுக்கணக்கான தினங்களாக தங்களுடைய உயிருக்காக தங்களுடைய உரிமை கேட்டு போராடி கொண்டிருக்கின்ற கதிராமங்கல மக்களை ஒரு நாள் கூட சென்று சந்திப்பதற்கு நேரம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி என்று தேசிய செயலாளர் ராஜாவுக்கு போய் பூக்கத்து கொடுத்து வாழ்த்துவதற்கு நேரம் உண்டு. பல நாட்களாக தலைநகர் டெல்லியிலே போராடி கொண்டிருக்கின்ற விவசாயிகளை சந்தித்து ஆறுதல் சொல்வதற்கு நேரம் இல்லாத எடப்பாடி பழனிசாமி ராஜா வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்கா? கேட்கிறோம். நான் ஒரு இஸ்லாமியனாக கேட்கவில்லை, மானம் கூடும் சொரணையும் உள்ள ஒரு தமிழனாக கேட்கிறேன். அரசு பதில் சொல்ல வேண்டும். எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழர்களை பற்றி சிந்திக்க நேரம் இல்லை, தேசிய தலைவர்களை சந்திக்க நேரம் உண்டா? கேட்கிறோம். அச்சு ராஜா என்ன, சுதந்திர போராட்ட வீரரா அல்லது இந்த நாட்டுக்காக உயிர் தியாகம் செய்வதற்கு தயாராக இருக்கின்ற ஒரு ராணுவ தளபதியா? கேட்கிறோம். இந்த தேசத்தில் மதவாதத்தை பரப்பி அமைதியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அப்பாவி மக்களுக்கு மத்தியிலே கலவரத்தை ஏற்படுத்துவதற்கு தொடர்ந்து முயற்சி செய்கின்ற ஒரு அயோக்கியன் இந்த கட்சி ராஜா, அவனுக்கு வாழ்த்து சொல்றீங்களே. அந்த அச்சு ராஜா எப்ப பார்த்தாலும் சரி, மக்கள் மன்றத்திலையும் இது போன்ற ஏதாவது ஒரு பொதுக்கூட்ட நிகழ்ச்சி நடந்தா கேட்கிறான். என்ன கேட்கிறான்? இதே நீட் தேர்வு முறை அனிதா
என்று சொல்லக்கூடிய நம்முடைய சகோதரி மன விரக்தியின் காரணமாக, தன்னுடைய கனவு நிறைவேறவில்லை என்ற விரக்தியின் காரணமாக அனிதா தற்கொலை செய்து கொண்ட அந்த நேரத்தில் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களும் ஜாதி மதம் பாராமல் அனிதாவின் இல்லத்தை நோக்கி ஓடினார்கள், தங்களுடைய கண்டனங்களை பதிவு செய்தார்கள். அந்த நேரத்தில் இந்த போருக்கு நச்ச ராஜா சொல்றான், என்ன சொல்றான், பிணத்தை வைத்துக் கொண்டு அரசியல் செய்கிறார்கள் என்று சொல்றான். ஏண்டா மானம் கெட்ட ஹச் ராஜா அவர்களே, நான் கேட்கிறேன், உனக்கு மானம் சூடு சுரணை இருந்தா என் கேள்விக்கு பதில் சொல்லு. அனிதாவின் பிணத்தை வைத்துக் கொண்டு தமிழ்நாட்டில் அரசியல் செய்யணும்னு சொல்லிய 2002 குஜராத்திலே சபர்மதி எக்ஸ்பிரஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ரயில் இறைச்சியாக தீப்பற்றி எரிந்த போது அதிலே செத்து போனவர்களுடைய சடலத்தை முன்வைத்துக் கொண்டு 10,000 மேற்பட்ட முஸ்லிம்களை கருவறுப்பதற்கான ஒரு மிகப்பெரிய கலவரத்தை செஞ்சீங்களே, அது யாரு, ஒப்பை ஆட்சியில் நடந்ததா? கேட்கிறோம். பாரதிய ஜனதா கட்சி சபர்மதி எக்ஸ்பிரஸ் ரயில்ல இறந்தவனை முன்வச்சு அரசியல் செய்யலையா? எல்லா அரசியலும் பண்ணிட்டு தமிழ்நாட்டில் விரக்தியின் காரணமாக என்னுடைய தங்கை அனிதா இறந்தால் அவள் இறப்புக்கு கண்டனம் தெரிவிப்பதற்கு நாங்க வந்தா அரசியல் பண்றோம் சொல்றியா? கேட்கிறான். நீட் தேர்வை பத்தி முஸ்லிம்கள் பேசுவதற்கு என்னவர்களுக்கு இருக்கிறது? ஏன் நீட் தேர்வை பத்தி முஸ்லிம்கள் பேசுறாங்கன்னு கேட்கிறான். நான் கேட்கிறேன், நான் பேசாம ஒப்ப பேசுவானா? நான் பேசாம யாரா பேசுவான்? நீட் தேர்வை பத்தி, நீட் தேர்வை முழுமையாக பேசுவதற்கு தகுதி வாய்ந்தவர்கள் இந்த தேசத்திலே வாழக்கூடிய இஸ்லாமியர்கள் என்பதை நான் இங்கே தெளிவாக பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். மனு தர்மத்தை முன்மொழிகின்ற ஹச் ராஜா மனு தர்மத்தின் மறுவடிவாக தீட்டு என்ற தொட்டா தீட்டு பட்டா பாவம் என்று சொல்லக்கூடிய உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று பார்க்கின்ற அந்த மனு தர்மத்தை முன்மொழிகின்ற ஹச் ராஜா நீ பேசுற, உன்னோட மனு தர்மம் என்ன சொல்லுது? மனு தர்மம் என்னடா சொல்லுது? மனிதனை 5 பிரிவாக மனு தர்மம் பிரித்து வைத்திருக்கிறது. நன்றாக கவனிக்க வேண்டும் என் அன்பிற்குரிய சகோதரர்களே, 5 பிரிவாக மனு தர்மம் மனிதனை பிரிக்கிறது. 1வது பிரிவு என்ன தெரியுமா? பிராமணர்கள் யாரு? இந்த ஹச் ராஜாவினுடைய வகையரா பிராமணன், அவன் அவன்தான் மனிதர்களிலேயே பிரம்மாவின் படைப்பினங்களிலேயே 5 பிரிவாக மனிதர்களை பிரித்து வைத்திருக்கிறார்கள். அதிலே ஃபர்ஸ்ட் ரேங்க் யாருக்கு? பிரம்மாவின் தலையில் பிறந்ததாக சொல்லப்படுகின்ற இந்த பிராமணர்கள் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க். இவனோட தொழில் என்ன தெரியுமா? கோயில்ல வேத ஓதணும், கல்வி அறிவு பெறணும், தான் விரும்பியவர்களுக்கு கல்வியை சொல்லிக் கொடுப்பது, இதுதான் அவனுடைய தொழில். வேற எந்த தொழிலும் அவன் பார்க்க கூடாது. யாரு? பாப்பம் பார்க்க கூடாது, கார் ஓட்டக்கூடாது, விவசாயம் பண்ணக்கூடாது, தார் ரோட்டு போடுற வேலை செய்யக்கூடாது, எந்த வேலையும் செய்யக்கூடாது. படிப்பு கல்வி அறிவு பெறுவது மட்டும்தான் பிராமணனின் வேலை என்று சொல்லி மனு தர்மத்தை எழுதி வைத்திருக்கிறார்கள். அதுல நம்பர் 1 பிராமணனா இருக்கான். 2வது ரேங்க்ல யார சொல்றான்னு பார்த்தா சத்திரியனை சொல்கிறார்கள். சத்திரியன் என்கிறார்கள். இந்த சத்திரியன் யாருன்னா பிரம்மாவினுடைய தோளில் இருந்து பிறந்தவர்கள். இவர்கள் நாட்டை ஆள வேண்டும், அது மட்டும் இல்லாமல் கூர்மையான ஆயுதங்களை கையிலே வைத்து போர் செய்ய வேண்டும். காலையில் எழுந்தவுடன் ஒரு பிராமணன் காலை கொடுத்து அவன் வணங்க வேண்டும். அவன் 2வது ரேங்க் சத்திரியன். 3வது யார சொல்றான்? வைசனியன் என்கிறான். இவன் பிரம்மாவினுடைய தொடையில் இருந்து பிறந்தவர்களாம். இந்த பிரம்மாவின் தொடையில் இருந்து பிறந்தவர்கள் வீடு கட்ட வேண்டும், பெரும் பெரும் கடுமையான தொழிற்சாலைகளிலே சென்று பணி செய்ய வேண்டும், தார் ரோடு போடணும், இது மாதிரியான கஷ்டமான பணிகளை 3 சமூகங்களுக்கு செஞ்சு தரணும். 4வதா பார்த்தா, சாரி, இந்த வைசிரியனுக்கு என்ன சொல்றாங்கன்னா அவர்கள் விவசாயம் செய்ய வேண்டும், வணிகம் செய்ய வேண்டும், விவசாயமும் வணிகமும் செய்ய வேண்டும். 4வது சூத்திரன் இவன் மேற்கண்ட 3 சமூகத்திற்கு ரோடு போடுறது, வீடு கட்டி கொடுக்கிறது, இது மாதிரியான அத்தியாவசிய தேவைகளை அவர்களுக்கு செய்து தரணும். 5வதாக பிரம்மனினுடைய பாதத்தில் இருந்து பிறந்தவர்கள் சூத்திர பஞ்சமர்கள் என்று சொல்லி அவர்கள் பஞ்சமர்கள் சாக்கடையை கிளீன் பண்ணணும், மனித மரத்தை அவர்களே அங்க வேண்டும், செத்து போய் கிடக்கிற அந்த கால்நடைகளை அப்புறப்படுத்த வேண்டும், இவர்கள் படிக்க கூடாது,
படிப்பதை காதிலே கேட்கக்கூடாது என்று சொல்லி பஞ்சமர்கள் என்று ஐந்தாவது ரேங்கில் வச்சிருக்கான். இது மட்டுமல்ல, இதோடு நிறுத்திக் கொள்ளாமல் அடுத்த வாசகத்துல சொல்றான், மனுதர்மம் மனுதர்மத்துல சொல்லப்படுது என்ன சொல்றான்னா, மேல் சொன்ன ஒவ்வொரு சமூகமும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழிலை மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும், அவர்கள் ஒருவருக்கு கொடுத்த தொழிலை இன்னொருவர் செய்துவிடக் கூடாது, பார்ப்பனன் நாட்டை ஆண்டுவிடக் கூடாது, ஒரு சூத்திரன் படித்துவிடக் கூடாது, ஒரு பஞ்சமன் விவசாயம் செய்துவிடக் கூடாது, யார் யாருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதை மட்டும்தான் அவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி சொல்லிவிட்டு சொல்றார். இந்த உத்தரவிலிருந்து யாராவது மீறினீங்கன்னா அது தெய்வ குற்றமாயிரும், கடவுள்கிட்ட உங்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று சொல்லி படிப்பறிவில்லாத பாமர பஞ்சவர்களை அன்று தொட்டு இன்று வரை ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். கூழல் போட்ட பார்ப்பன சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் அதோடு நிற்கிறானா, படிப்பதற்கென்று பார்ப்பனன் இருக்கின்ற போது பஞ்சமனுக்கும் சூத்திரனுக்கும் எதுக்குறா கல்வி அறிவு என்று கேட்கிறான். மனு தர்மத்துல இந்த மனு தர்மத்தை தூக்கி பிடிக்கின்ற அச்சு ராஜா, நீ கேட்கிற நீட் தேர்வு பத்தி முஸ்லீம்கள் பேசலாமா, நாங்கள் தான் பேசுவோம், நாங்கள் தான் பேச வேண்டும், அதற்கான தகுதி முழு தகுதி எங்களுக்கு தான் உண்டு. இஸ்லாமிய வரலாறு ஒரு மிகப்பெரிய வரலாறு, அதிலே இஸ்லாத்திற்கு இஸ்லாம் கல்விக்கென்று ஒரு மிகப்பெரிய உதாரணத்தை முன்மொழிகிறது. என்ன தெரியுமா, ஒரு முறை போர் நடந்து கொண்டிருக்கிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையிலே இஸ்லாமிய படை, குரேசியர்களின் தலைமையிலே எதிர்ப்பு படை, யுத்தம் நடக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை படுகொலை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு, இஸ்லாத்தை அழித்துவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு எதிரி படை நபிகள் நாயகம் தலைமையிலான அந்த இஸ்லாமிய படையோடு யுத்தம் கொடுக்கிறது. அந்த யுத்தத்திலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் தலைமையிலான இஸ்லாமிய படை வெற்றி கொள்கிறது. அந்த நேரத்தில் எதிரி படையைச் சேர்ந்த போர்க்கைதிகள் பிடிக்கப்பட்டு அவர்களுடைய கையிலே விலங்கிடப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பாக நிறுத்தப்படுகிறார்கள். அந்த நேரத்தில் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து எங்களுக்கு குடிக்க நீர் வேண்டும் என்று கேட்கிறார்கள். அவர்களுடைய கையிலே இருக்கக்கூடிய விலங்கை எடுத்து விடுங்கள், அவர்களுக்கு குடிநீர் கொடுங்கள், அவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நன்றாக உபசரிக்கிறார்கள். நன்றாக உபசரித்த பிறகு அவர்களுக்கு உணவு கொடுக்கப்படுகிறது, நீர் கொடுக்கப்படுகிறது. நல்ல உபசரிப்பெல்லாம் வாங்கிட்டு அந்த எதிரி நாட்டு சிப்பாய்கள் கேட்டார்கள், முகமது அவர்களே, எங்களை உங்களை நாங்கள் கொலை செய்ய வந்தோம், எங்களை நீங்கள் நன்றாக விருதாளியை போன்று விபசரிக்கிறீர்கள், எங்களை எப்பொழுது நீங்கள் விடுதலை செய்வீர்கள் என்று கேட்டார்கள். அப்பொழுது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், தன்னை கொலை செய்ய வந்த ஒரு கூட்டம் தன்னை தான் ஏற்றிருக்கின்ற இஸ்லாத்தை அழிப்பது மட்டும்தான் நோக்கம் என்று சபதம் ஏற்று வந்த அந்த எதிரிப்படை சிப்பாய்களை பார்த்து சொன்னார், உங்களிலே படித்தவர்கள் எத்தனை பேர் இருக்கிறீர்கள் என்று கேட்டபோது படித்தவர்கள் கையை நிறுத்தினார்கள், நீங்கள் படித்த படிப்பை படிக்காதவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள், படிக்காதவர்கள் அந்த கல்வியை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று, நீங்கள் படிக்காதவர்கள் கல்வியை கற்றுக் கொடுக்கிறீர்களோ அன்று உங்களுக்கு விடுதலை, நீங்கள் எதிரி கூட கல்வி அறிவில்லாமல் இருக்கக்கூடாது என்று சொன்ன நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கோரிக்கையை கொள்கையை ஏற்று நெஞ்சத்திலே தாங்கி வந்து கொண்டிருக்கக்கூடிய நாங்கள் பேசாம யாருமே படிக்க கூடாது, படிச்சா நாக்க பிடிச்ச அறுத்துரு, நடிக்கிறத காதல கேட்டா ஈயத்தை காட்சி ஊத்துன்னு சொல்ற பார்ப்பனன் நீ பேசுறியா கேட்கிறோம். இப்படித்தான் நீட்டு ஏன் நம்ம எதிர்க்கிறோங்கிறத தெளிவா நீங்க புரிஞ்சுக்கணும். மனிதனை ஐந்தாக பிரித்து தான் சார்ந்திருக்கிற சமூகத்தை தவிர அடித்தட்டு மக்கள், பாமரன் பிற்படுத்தப்பட்டவன், மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் என்று, தான் சாராத எந்த சமூகமும் படிக்கக்கூடாது என்று தங்கரம் கட்டி வைத்துக் கொண்டிருக்கின்ற மனு தர்மத்தை முன்மொழியக்கூடிய ஒரு தேர்வாகத்தான் இந்த நீட் தேர்வு இருக்கிறது. அதனாலதான்
தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகமும் மனிதநேய மக்கள் கட்சியும் தொடர்ந்து இந்த நீட் தேர்வை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை இந்த வேளையிலே சுட்டிக்காட்டி, பர்மாவிலே முஸ்லிம்களுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய யுத்தம் என்று சொல்வதை விட ஒரு இன சுத்திகரிப்பு நடந்து கொண்டிருக்கிறது. துவத்துரையாற்றிய அண்ணன் கமாலதீன் அவர்கள் பேசும்போது சொன்னார், நாட்டிலே எப்படி அண்டை தேசம் இலங்கையிலே ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்பட்டார்கள், அதைவிட மோசமான சூழலில் தான் பர்மாவிலே இன்று முஸ்லிம்கள் வேட்டையாடப்படுகிறார்கள். அங்கே நடப்பது கலவரம் அல்ல, ஒரு இன சுத்திகரிப்பு. ஹிட்லரின் ஆட்சியிலே எப்படி யூதர்கள் அடித்து விரட்டப்பட்டார்கள், எப்படி ராஜபக்சேவின் ஆட்சியிலே ஈழத்தமிழர்கள் அங்கே கொத்து கொத்தாக சிங்கள பேரித பயங்கரவாதிகளால் தாக்கப்பட்டார்களோ, அதே போன்றுதான் இன்று பர்மா என்று சொல்லக்கூடிய மியன்மர் தேசத்திலே முஸ்லிம்கள் கொத்து கொத்தாக படுகொலை செய்யப்படுகிறார்கள். குறிப்பாக ஈழத்திற்கும் அங்கே ஹிட்லரினுடைய ஆட்சிக்கும் இடைப்பட்ட பர்மாவினுடைய வரலாற்றை நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு மிகப்பெரிய வேதனையான வரலாறு. பர்மா என்று சொல்லக்கூடிய ஒரு தேசம், இந்தியா, வங்கதேசம், சீனா, தாய்லாந்து, லாவோஸ் ஆகிய நாடுகளுக்கு இடையே அமைந்துள்ள வங்காள விரிகுடாவினுடைய கிழக்கு கரையிலே அமர்ந்திருக்கக்கூடிய இந்தியாவை போன்ற ஒரு இயற்கை வளங்களை தாங்கிய ஒரு தேசம். இந்த தேசத்திலே நிலையான அரசியல் சூழல் இல்லை. மருத்துவம் மற்றும் சுகாதாரம் பார்த்தீங்கன்னா அமெரிக்க தேசங்களை விட, ஆப்பிரிக்க தேசங்களை விட மிக மோசமான சூழலிலே இருந்து கொண்டிருக்கிறது. மனித உரிமை மீறல்களும், குழந்தை தொழிலாளர்களும், ஆள்கடத்தல், பேச்சுரிமை மறுப்பு போன்ற சர்வாதிகார நடவடிக்கைகளிலே உலகத்திலே முதல் இடத்திலே பர்மா இருந்து கொண்டிருக்கிறது. பர்மாவிலே 130 இன மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த 130 இன மக்களிலே குடியுரிமை பெறாத ஒரு இனம் இருக்கிறது என்று சொன்னால் அது அந்த தேசத்தின் பூர்வீக குடிகளாக இருக்கக்கூடிய ரோஹிங்கிய முஸ்லிம்கள் என்பதை நான் இந்த நேரத்திலே வேதனையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். பர்மாவினுடைய மொத்த மக்கள் தொகை 6 கோடி பேர். இந்த 6 கோடி பேர்களில் 10% பேர் முஸ்லீம்கள் என்று சொல்லப்படுகிறது. 10% என்று சொன்னால் 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் பர்மாவில அந்த ரோஹன் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆகஸ்ட் 25 முதல் நான் பேசிக் கொண்டிருக்கின்ற இந்த நிமிடம் வரை 3,13,000 பர்மிய முஸ்லீம்கள், ரோஹிங்கிய முஸ்லீம்கள் பங்களாதேசுக்கு அங்கே அகதிகளாக இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். 40,000 பேர் இந்திய தேசத்திற்குள்ளே வந்திருக்கிறார்கள். இன்னும் சொல்ல முடியாத அளவிற்கு மலேசியா போன்ற தேசங்களிலே தஞ்சம் புகுந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், என் அன்பிற்குரிய சகோதரர்களே, பர்மா முஸ்லிம்களினுடைய ஒரு சிறிய வரலாற்றையாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். பர்மாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் 10% வாழ்ந்தாலும் அங்கே வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கு குடியுரிமை கிடையாது. அவர்கள் சொந்தமாக ஒரு நிலம் வாங்க முடியாது. பர்மாவிலே அரசு வேலையிலே முஸ்லிம்கள் இடம் பெற முடியாது. சம்பளம் இல்லாமல் ராணுவத்தின் துப்பாக்கி முறையிலே பர்மா முஸ்லிம்கள் இழுத்து செல்லப்பட்டு ராணுவத்திலே எடுபடி வேலைக்கு உட்படுத்தப்படுகிறார்கள். ராணுவத்திலே எடுபடி வேலைக்கு மட்டுமில்லாமல் பர்மாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்களிலே 7 வயதை தாண்டிய சிறுவர்கள் இருந்தார். அவர்கள் மீது இரக்கம் காட்டாமல் பச்சிளம் குழந்தைகளை பிடித்து சென்று ஒதுக்கின்ற தாரை சுமக்க வைத்து பர்மாவிலே தார் ரோடு போடக்கூடிய பணிக்கு 8 வயது சிறுவர்களை பர்மிய அரசும் பர்மிய ராணுவமும் பயன்படுத்துகிறது என்று சொன்னால் அவர்களுடைய அறக்கட்டணத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். 8 வயது குழந்தைக்கு என்ன தெரியும்? குடிக்கின்ற பாலை கூட சூடாக கையில ஏந்த முடியாத வயது. அப்படிப்பட்ட குழந்தைகளை கொதிக்கின்ற தாரை சுமக்க வைக்கக்கூடிய கொடுமை பர்மாவிலே நடந்து கொண்டிருக்கிறது. நன்றிக்குரிய சகோதரர்களே, பர்மாவிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அந்த நாட்டினுடைய ராணுவத்திடம் பதிவு செய்துவிட்டு அனுமதி பெற வேண்டும்.
அவர்கள் குறித்த நேரத்தில் தான் உங்களுக்கு திருமணம் நடக்கும். அப்படியே திருமணம் செய்து கொண்ட இரண்டு முஸ்லிம் தம்பதிகள் இருந்தால் அவர்கள் குழந்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 ஆண்டு காலம் அவர்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஒரு குழந்தையை அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிப்பட்ட அடக்குமுறைக்கு பர்மாவால் முஸ்லிம்கள் ஆளாயிருக்கிறார்கள். பர்மாவிலே முஸ்லிம்கள் தொழுவதற்கு தடை, முஸ்லிம்கள் தாடி வைப்பதற்கு தடை, முஸ்லிம்கள் தொப்பி போடுவதற்கு தடை, முஸ்லிம் பெண்கள் பரதா போடுவதற்கு தடை என்று அங்கே ஈமானை இலக்க வைக்கக்கூடிய அளவிற்கு கடுமையான சட்டங்களை அங்கே பர்மிய அரசு முஸ்லிம்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவிற்கு கட்டமைத்து விட்டிருக்கிறார்கள். சமூக வலைதளங்களிலே ஒரு மிகப்பெரிய கொடுமையான காட்சிகள் எனக்கு முன்னால் பேசிய பாதுசாமிகள் சொன்னார்கள். வாட்ஸ்அப் என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளத்தில் எப்படிப்பட்ட காட்சிகள், எப்படிப்பட்ட கொடுமைகள். மின்கம்பத்திலே ஒரு பர்மிய இஸ்லாமிய பெண்ணை நிர்வாணப்படுத்தி கட்டி வைத்து அவர்களுடைய கையை பௌத்த பயங்கரவாதிகள் ஒரு கையை துண்டாக வெட்டுகிறார்கள். அவர் வழி தாங்க முடியாமல் கதறுகிறார், வருகையை வெட்டுகிறார்கள், அப்பொழுதும் கதறுகிறார். காலை 2 பௌத்த வெறி வெடித்த புத்த பயங்கரவாதிகள் அந்த இஸ்லாமிய பெண்ணின் காலை அகற்றி வைத்து ஒவ்வொரு காலாக துண்டு துண்டாக வெட்டுகிறார்கள். 2 கைகளை இழந்து 2 கால்களை இழந்து வழியிலே துடியால் துடித்துக் கொண்டிருக்கின்ற அந்த பர்மிய இஸ்லாமிய சகோதரிகளுடைய கழுத்தை உறவழியை கூர்மையான கத்தியால் கிழித்து அதிலே வருகின்ற இரத்தத்தை ஒரு பாத்திரத்திலே பிடித்து குடிக்கக்கூடிய பௌத்த பயங்கரவாதிகளை குடிக்கக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. உயிரோடு நிர்வாணப்படுத்தப்பட்டு அவர்களுடைய மார்பகங்கள் அறுத்து நாய்களுக்கு வீசுகிறார்கள். சில பௌத்த பயங்கரவாதிகள் அறுக்கப்பட்ட மார்பக பாகங்களை வாயிலே வைத்து கடித்து காட்சி அளிக்கக்கூடிய எத்துணை சமூக ஊடகத்தில் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். உயிரோடு எரிந்து கொண்டிருக்கின்ற நேரத்திலே பச்சிளம் குழந்தைகளை எப்படி கோழிகளை சிக்கன் சிக்ஸ்டையை போன்று நெருப்பிலே சுட்டு வாட்டி எழுப்பவோ அதே போன்று உயிரோடு குழந்தைகளை நெருப்பிலே போட்டு வாட்டக்கூடிய காட்சி நம்முடைய கண்களை குளமாக்கி கொண்டிருக்கிறது. ஆழமான குழியை தோண்டி அதிலே உயிரோடு பர்மிய முஸ்லிம்களை தள்ளி அவர்கள் மீது பெட்ரோல் ஊற்றி அவர்கள் கதற கதற பதற பதற அவர்கள் தீவைத்து கொளுத்தப்படக்கூடிய காட்சி நம்முடைய கண்களை குளமாக்கி கொண்டிருக்கிறது. பிறந்து சில மணி நேரம் கூட ஆகாத மருத்துவமனைக்கு உள்ளே புகுந்து பச்சிளம் குழந்தைகளை கையில எடுத்து ஏதோ ஒரு உடற்பயிற்சி எடுப்பதை போன்று பிறந்த குழந்தையின் காலை தூக்கி தலைக்கு மேலே சுத்தி தரையிலே அடித்து முஸ்லிம் குழந்தைகளை அங்கே கொடூரமாக கொலை செய்யக்கூடிய காட்சிகள் சமூக வலைதளத்திலே ஓடிக்கொண்டிருக்கிறது. அதிராம்பட்டினம் என்று சொன்னால் ஆயிரக்கணக்கிலே முஸ்லிம்கள் வாழக்கூடிய ஒரு ஊர். இந்த அதிராம்பட்டினத்தில் ரோஹிங்கிய முஸ்லிம்களுக்கு ஆதரவாக அங்கே நடக்கக்கூடிய பௌத்த பேரினவாதத்துக்கு எதிராக மியன்மர் நாட்டினுடைய நிர்வாகத்துக்கு எதிராக ஒரு நிகழ்ச்சியை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம். ஆனால் இங்கே வாழக்கூடிய ஆயிரக்கணக்கான முஸ்லிம்களிலே எத்தனை பேர் நாம் இங்கே நின்று கொண்டிருக்கிறோம் கேட்கிறோம். உங்களுடைய மனம் கல்லாய் போய்விட்டதா, உங்களுடைய இதயங்கள் இறுகிவிட்டதா கேட்கிறோம். உண்ணுங்கள், பக்கத்து வீட்டுக்காரன் பசியோடு இருக்கின்ற போது வயிறு நிறைய நீங்கள் உணவு அருந்தினால் நீங்கள் என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போதித்த மார்க்கத்திலே வந்துவிட்டு அண்டை தேசத்திலே இராணுவத்திற்கும் பௌத்த பயங்கரவாதிகளுக்கும் இடையே சிக்கிக் கொண்டு தங்களுடைய வாழ்நாளை குலைத்து தங்களுடைய உயிர்களை துறந்து கொண்டிருக்கின்ற பர்மிய முஸ்லிம்களுக்கு ஆதரவாக உங்களை நாங்கள் உயிர் கொடுக்க அழைக்கவில்லை, ஒரு அவர்களுக்காக ஆதரவு அளித்து குரல் கொடுங்கள் வாருங்கள் என்று அழைத்தால் ஏன் உங்களுடைய கால்கள் எங்களது கூட்டத்தை நோக்கி வர மறுக்கிறது, ஈமானை இழந்து விட்டீர்களா கேட்கிறோம். என் அன்பிற்குரிய சகோதரர்களே, நன்மையை ஏவ வேண்டும், தீங்களை தீமைகளை தடுக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உங்களுடைய கண் முன்னே ஒரு தீமை நடக்க கேட்டால் அதை கரத்தால் தடுத்து நிறுத்துங்கள். அதற்கு நீங்கள் சக்தி பெறாவிட்டால்
நாபால் தடுத்து நிறுத்துங்கள், அதற்கும் நீங்கள் சக்தி பெறாவிட்டால் மனதால் வெறுத்து ஒதுங்கிவிடுங்கள், ஆனால் அந்த ஈமான் நிலையாகாது என்று இஸ்லாம் சொல்கிறது. பர்மாவிலே நடந்து கொண்டிருக்கிறது யுத்தம், நிராயுத